ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கூடவே வந்து சின்ன சின்ன அப்டேட்டும் வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்டாக நடவு பண்ணணும் இல்லைங்களா, மஞ்சள் எல்லாம், அந்த மஞ்சளோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ போன வாரத்தில் விதைகள் எல்லாம் போட்டேன் இல்லைங்களா, ஆடி பட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் சில விதைகள் வந்து போட்டிருந்தேன், அப்புறம் ஆனியன் எல்லாம் நடவு பண்ணியிருந்தேன், அதோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அப்படியே சிலு சிலு சிலுன்னு இருந்தது, வெயிலே இல்லை, அப்படியே தூறிக்கிட்டே இருந்தது. இந்த வருஷம் மே மாதம் கூட நமக்கு தோட்டம் நல்லா செழிப்பாகவே இருந்ததுங்க, நல்லா அறுவடையும் கொடுத்தது, அந்த செடிகள் எல்லாம் இன்னும் அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் அறுவடை முடிஞ்ச உடனே தான் நம்ம தக்காளி எல்லாம் நடவு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தக்காளி விதை போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் முளைச்சி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே எடுத்து வைக்கணும். பழைய செடிகள் எல்லாம் ஒன்று ஒன்றா காலி பண்ணிவிட்டு வைக்கலான் இருக்கேங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போயிட்டு அறுவடையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப முன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவியம், மீனமிலம், குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்திங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிற காய் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இதெல்லாம் வந்து நம்ம புதுசாக வச்ச கத்திரிக்காய் செடிகள். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அறுவடை வந்து பண்ணுறேன் இந்த செடியில். என்ன ஒன்று, இந்த செடியில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்க கத்திரிக்காய் செடிகள் எல்லாத்துலேயுமே வந்து பூச்சி தாக்குதல். இந்த இலைகளுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கருப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. இலைகளை வந்து அப்படியே கொஞ்சம் அரிச்சு எடுத்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது இலைகள் எல்லாம். அதை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும், ஓரளவு கட்டுப்பட்டுருக்குது, இன்னமும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே வரி கத்திரிக்காயும் அறுவடை பண்ணியாச்சு. புடலங்காய் கூட, ரெண்டு புடலங்காய் கொடி இருக்குதுங்க. இது ரொம்ப பழைய கொடிங்க, நான் மே மாதத்துக்கு முன்னாடியே போட்டது. ஆனால் மே மாதத்தில் கொஞ்சம் காய் வந்து வரலைங்க வெயிலோட தாக்கத்தினால. இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறிடவும் காய் வந்து இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ரெண்டு காய் பறிச்சிருக்கேன், இன்னும் கூட பிஞ்சு போட்டிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், நான் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 காய் கிட்ட வந்துருச்சுங்க. இன்றைக்கி கூட வந்து ஒரு ரெண்டு காய் வந்து பறிக்கிறேன். நல்லா ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பிஞ்சு வெள்ளரி கொடி. இது வந்து இன்னொரு கொடியில் அறுவடை பண்ணுறோம், அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். நமக்கு வந்து வெள்ளரிக்காய் சலிக்க சலிக்க காய் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க மாடி தோட்டத்தில். ஆனால் வெள்ளரிக்காய் எங்கள் வீட்டில் ஆயிடுங்க, ஒரு நாளைக்கு ஆளுக்கு ஒரு வெள்ளரிக்காயாவது சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் ஆயிடும், அதனால் நிறையவே போட்டு விட்டுருக்கேன் வெள்ளரிக்காய் கொடி. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். வெண்டைக்காய் நமக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க காய் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. வெண்டைக்காய் இப்போ அறுவடையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. புதுசாக பார்த்திங்கன்னா பருமன் வெண்டையும் போட்டு விட்டுருக்கேன். வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சலிப்பு தட்டாத காய், அது வந்து பொரியல் பண்ணால் வீட்டில் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் ரெண்டு நாள் சின்ன பையனுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டுருவேன், அது ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய்ங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் செடியில் பாருங்கள், காய்கள் வந்து அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது பாருங்கள். கீழே வந்து நிறைய பறிச்சுட்டேன், மேலே வந்து இப்போ காய்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொத்தவரங்காய் செடிக்கு மேலே இருக்குதுங்க. எல்லாமே நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்லாவே காய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் வந்து நான் கொத்தவரங்காய் மே மாதம் போட்டு விட்டேங்க. எப்பொழுதுமே நான் ஜூன் மாதம் போடுவேன், இந்த சீசன் ஆரம்பிக்கிறப்போ போடுவேன். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, வெப்பச்சலன மழை வந்து பெய்யும், அதுக்கப்புறம் மழை காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம மண்ணில் வந்து அதிகப்படியான ஈரப்பதம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொக்கோபீட் போட்டு மண்கலவை தயார் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால கொஞ்சம் நோய் தாக்குதல் நிறைய வந்துடுங்க கொத்தவரங்காய் செடியில். இந்த வருஷம் கொஞ்சம் மே மாதமே போட்டு விட்டதுனால மண் வந்து ரொம்ப ஈரப்பதம் இருக்காது, கொஞ்சம் ட்ரை ஆகி தான் தண்ணி வந்து விடுவேன். எந்தவித நோய் தாக்குதலும் வரலை, நல்லாவே வந்து செடி வளர்ந்து அறுவடையும் நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா மண்கலவை நல்ல ஒரு செறிவூட்டப்பட்ட மண்கலவை போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஈல்டு கொடுக்குதுங்க. கொத்தவரங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காய் வந்து சேரவே சேராதுங்க. நிறைய செடி இருந்தால் தான் நமக்கு வந்து காய் வந்து நிறைய கிடைக்கும். குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கு இல்லைங்களா, பறிக்க பறிக்க கொஞ்சம்தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், பக்கத்தில் எல்லாமே கொத்தவரங்காய் செடி தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டை காராமணி. இது வந்து நம்ம மே மாதத்துக்கு முன்னாடியே போட்டதுங்க. நல்ல செழிப்பாக வளர்ந்து நமக்கு நல்ல ஈல்டும் கொடுத்துது. இன்னும் கூட வந்து அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் லாங் பீன் போட்டு விட்டுருக்கேன். சிகப்பு கலர் லாங் பீன் போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் புதுசாக ஒரு வெரைட்டி போட்டு விட்டுருக்கேங்க. பச்சை கலர் காயில் வந்து சிகப்பு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அது காய் வந்தோடனே தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுவும் போட்டு விட்டுருக்கேன். அதெல்லாம் அறுவடை வர்றதுக்கும் இது வந்து ஓஞ்சிரும். இது இப்போயே ஓஞ்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காய் வந்துக்கிட்டு இருக்கிறனால வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அது காய் வந்தோடனே இதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. முள்ளங்கி இருக்குது, அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். முள்ளங்கி எல்லா சீசன்லையுமே வளரக்கூடியதுங்க. தாராளமாக போட்டு விடலாம் இப்போ கூட நீங்கள் முள்ளங்கி. முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் வந்து மஞ்சள் எல்லாம் நடவு பண்ணணும் இல்லைங்களா, வெதை மஞ்சள் எல்லாம். அதோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போங்க. முதல்ல நம்ம பார்க்குறது வந்து இந்த விரலி மஞ்சள், சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் எல்லாம் நல்லாவே முளைச்சி வந்திருக்குது. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அப்பப்போ, அதனால் அந்த வெதை மஞ்சள் எல்லாம் மேலேயே தெரியுது. கொஞ்சம் மண் போட்டு மூடணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேக்கில் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் வந்து போட்டு விட்டேங்க. எனக்கு 6 பேக்கில் வர்ற மஞ்சளே போதுமானதாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மஞ்சள் பொடி வந்து அதிலேருந்தே கிடச்சிருது. அதனால் இந்த வருஷமும் ஒரு 6 பேக்கில் போட்டு விட்டுருக்கேன். எல்லாமே நல்லா ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பருமன் வெண்டை. லாஸ்ட்டாக நம்ம விதை போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பருமன் வெண்டை தான் போட்டு விட்டேன். ஒரு 6 பேக்கில் வந்து போட்டு விட்டேன். 6 பேக்கில் ஒரு பேக்கில் மட்டும் முளைக்கல பாருங்கள். அதில் போட்டேன்னா என்னன்ட்டு தெரியல. ஏன்னா மற்றது எல்லாமே நல்லா ஜம்முன்னு முளைச்சி வந்துருக்குது. அதில் போடாமல் விட்டுட்டோன்னோ என்னவோ தெரியல. மறுபடியும் அதில் விதை வந்து போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நூல்கோல் வந்து போட்டேங்க. நூல்கோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துலேக்கு மட்டும் முளைக்கல, மற்றதெல்லாம் முளைச்சிருக்குது. அந்த 2 இடத்துலேக்கு ஒன்று விதை வந்து ஆழமாக போட்டு விட்டுருப்பேன், இல்லைனா மேலேயே போட்டு விட்டுருப்போம். இருக்கும் மேலேயே போட்டு விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த மழை பெய்கிறப்ப சடசடன்னு அடித்து மேலே வந்திருக்கும். ஆழமாக போட்டு விட்டுருந்தேன் அப்படின்னா மண்ணுக்குள்ளே வந்து அப்படியே அழுகி போயிருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் நல்லா ஜம்முன்னு முளைச்சிருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் ரவுண்டு முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா, அது வந்து போட்டு விட்டுருக்கேன். அதுவும் நல்லா ஜம்முன்னு முளைச்சி வந்துருக்குது. அறுவடை பண்ணுறப்ப எல்லாம் பார்ப்போங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நட்டு விட்டுருக்கேங்க ஒரு பேக்கில். ஏன்னா பேக் காலியாக கிடக்கு, நட்டு விடலாம் அப்படின்ட்டு சொல்லி முதல்ல நட்டு விட்டேன். அப்புறம் இப்போ ஒரு பேக்கில் நட்டு விட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ வந்து இல்லைங்க, அதனால் ஒரு 2 கொடி போட்டு விடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டுருக்கேங்க. ஃபார்மில் வந்து போட்டு விட்டேன், அது வந்து மற்ற கொடிகள் போட்டு அழுத்திட்டனால காய் வந்து அந்தளவு காப்பு வரலை. எல்லாம் போட்டு மூடிடுச்சு அந்த கொடியை. அதனால் சரி நம்ம மாடி தோட்டத்தில் வீட்டுக்கு சமையலுக்கு தேவையானது கிடைக்கிற மாதிரி ஒரு 2 பேக்கில் போட்டு விட்டுருக்கேங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லகடாங் மஞ்சள். லகடாங் மஞ்சள் 3 பேக்கில் போட்டு விட்டேன். அதுவும் நல்லாவே முளைச்சி வந்து ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மா இஞ்சி. மா இஞ்சி அதிகம் நம்ம பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா, அதனால் வந்து மா இஞ்சி ஒரே ஒரு பேக்கில் மட்டும் போட்டு விட்டுருக்கேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 3 பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேங்க. இந்த வருஷம்தான் இந்த மா இஞ்சி, லகடாங் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் போட்டு விட்டுருக்கேங்க. கஸ்தூரி மஞ்சள் நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்துருச்சுங்க. ஏன்னா இது நான் நடவு பண்ணும்போதே இலை வந்து தான் எடுத்து நட்டேன், அதனால் நல்லா ஜம்முன்னு உயரமாக வளர்ந்து வந்துருச்சு எல்லாமே. அடுத்து வந்து கருமஞ்சள். கருமஞ்சள் வந்து ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன். அது வந்து முளைக்கல. ஃபஸ்ட்டு போட்ட பேக் வந்து நல்லாவே முளைச்சி வந்திருக்குது. இந்த வருஷம்தான் வந்து கருமஞ்சள் போட்டு விட்டுருக்கேன். மஞ்சளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. அதெல்லாம் எப்படி அறுவடை கொடுக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வந்து அறுவடை வந்து பண்ணி முடிச்சாச்சுங்க. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவோங்களா. முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புடலங்காய் 2 பறிச்சிருக்கேன். அப்புறம் கோவக்காய் கொஞ்சோண்டு இருந்ததுங்க. அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம், கத்திரிக்காய் கொஞ்சம், அப்புறம் பிஞ்சு வெள்ளரி, பக்கத்துலேயே முள்ளங்கி, அப்புறம் குட்டை காராமணி, இதெல்லாம் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அறுவடையும் கூடவே சின்ன சின்ன அப்டேட்டும் பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.